ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரோ பராக்கன் பேசுகிறேன். நீங்கள் நம்ம திருமண பொருத்தத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொருத்தம் சார்ந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் எண்ணற்ற வீடியோகள் என்பது போட்டிருக்கோம், ஜென்ரலாகவும் போட்டிருக்கோம், தனித்துவமாகவும் போட்டிருக்கோம். அதன் வரிசையில் திருமண பொருத்தத்தில் புத்திர பாவ பொருத்தம் எப்படி பார்ப்பது, அதனுடைய முக்கியத்துவம், இது போன்ற பல விஷயங்களை மையமாக வைத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மன வாழ்க்கை நல்ல அமைப்பில் இருக்கணும்னா, கணவன் மனைவி சேர்ந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நான்கு முக்கியமான விஷயங்கள் என்பது இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் சொல்லி பார்க்கும்போது, கணவன் மனைவி இருவருக்கும் திருமணத்துக்கு பிறகு குணாதிசயங்கள் என்பது ஒத்து போகணும். இது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஈகோ கிளாஷ்னால நிறைய பேர் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் குணாதிசயங்கள் என்பது ஒத்து போகாத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்கும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயமாக, இப்போ நான் சொல்லக்கூடிய நான்கு விஷயமும் முக்கியமானதான், இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அடுத்து மன வாழ்க்கை நடந்த விதத்தில் ரெண்டு பேருக்கு ஒத்து போகணும். அதாவது ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுல ஆயிரக்கணக்கான முடிவுகள் என்பது எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்பது இருக்கும் திருமணத்துக்கு பிறகு. அதில் வந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் போதும் இது போல பிரச்சனைகள் என்பது ஏற்படும். அதனால் மன வாழ்க்கை நடந்த விதத்தில் ரெண்டு பேருக்கு ஒத்து போகாமல் போகாது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள இந்த ஈர்ப்பு, இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் மீண்டும் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்க வேண்டும் என்றால் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி என்பது செட் ஆகணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, மீண்டும் பாசத்தின் காரணமாக அந்த ஈர்ப்பின் காரணமாக ஒன்று சேர முடியும். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த வசிய பாவ பொருத்தம் அப்படின்ற விஷயங்களும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியான அமைப்பில் இருக்கணும். இந்த நான்கு விஷயத்தில் எந்த ஒரு விஷயம் வந்து இல்லைனாலும் பாதிக்கப்பட்டாலும் அவங்க வந்து பிரச்சனை, அவங்க மன வாழ்க்கை என்பது பிரச்சனையாகக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்குது. ஒன்று பிரிஞ்சிருவாங்க, அப்படி சேர்ந்திருந்தாலும் சேர்ந்தும் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது நிலவும். அதனால் இந்த நாலு விஷயத்தில் இந்த தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய, இந்த தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய புத்திரபாவ பொருத்தம் தான் இப்போ நம்ம அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தம்பதிகள் பிரிவதற்கு இந்த தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு அதிகப்படியான ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் இந்த தாம்பத்தியம் பாவ பொருத்தத்தை சரியான அமைப்பில் பார்க்காத பட்சத்தில் அவங்க வந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மற்ற விஷயங்களும் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறதுனால இதை நம்ம முக்கியமாக திருமண பொருத்தம் பார்க்கும்போதே சரியான விஷயமா நம்ம பார்த்துட வேண்டியது இருக்கு. ஏன்னா இது எப்படி பார்ப்பது அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புத்திர பாவ பொருத்தம் அப்படின்னு சொல்லிங்கன்னா புத்திரம்னாலே ஐந்தாம் பாவம் தான். ஐந்தாம் பாவத்தை வைத்து தான் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். தாம்பத்தியம், ஒன்று காதல், காமம், இது போன்ற பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் புதைந்திருக்கக்கூடிய காரகங்கள். அப்போ இந்த ஐந்தாம் பாவத்தை வைத்து தான் இந்த புத்திரபாவ பொருத்தத்தை நம்ம தீர்மானிக்க வேண்டியது இருக்குது. தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல அமைப்பில் இருக்குமா இருக்காத ரெண்டு பேருக்கும் அப்படின்ற விஷயம் பார்ப்பதற்கு இந்த ஐந்தாம் பாவ பொருத்தத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ ஆணுடைய ஜாதகத்திலையோ பெண்ணுடைய ஜாதகத்திலையோ ஐந்தாம் பாவத்துக்கு உபநட்சத்திராதிபதியாக வரக்கூடிய கிரகம் இன்னொரு லைஃப் பார்ட்னருடைய ஜாதகத்தில் 1, 3, 5, 7, 9, 11 இது போல் ஒற்றைப்படை பாவனை தொடர்பு பெறும் பட்சத்தில் அற்புதமான அமைப்புகள், அதாவது எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் தாம்பத்தியம் சார்ந்த வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு மன வாழ்க்கை என்பது வாழ்வாங்க. இது சிறப்பான ஒரு அமைப்பு. ஏன்னா 1, 3, 5, 7, 9, 11 என்பது அகம் சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடியது. அன்பு, பாசம், காதல், காமம், ஸ்பரிய சுகங்கள், இது போல் நல்ல ஒரு மன வாழ்க்கைக்கு சாதகமான ஒரு பாவங்களாக சொல்லக்கூடியது இந்த ஒற்றைப்படை பாவங்கள். அதனால தான் ஒருவருக்கு ஒருவர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஜாதகத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐந்தாம் பாவம் என்பது ஒற்றைப்படையில் தொடர்பு என்பது இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தாம்பத்தியம் சார்ந்த வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் என்பது ஏற்படாது. அப்படி இதுக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி நிலவும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஒரு ஆணோட ஜாதத்திலே பெண்ணோட ஜாதத்திலே ஐந்தாம் பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் இன்னொருத்தருடைய ஜாதகத்தில் 4, 10 அல்லது 8, 12 தொடர்பு பெறும் பட்சத்தில் என்ன ஏற்படும்னா, அதாவது பொதுவாக இரட்டைப்படைகள் 2, 4, 6, 8, 10, 12 இது போல இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு பெறும் பட்சத்தில் சிறப்பான தாம்பத்திய வாழ்க்கை என்பது அமையாது. ஒருவருக்கு நாட்டம் என்பது இருக்கும், இன்னொருத்தருக்கு நாட்டம் என்பது இருக்காது. இது போல பல பிரச்சனை வருவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது புத்திரபாவ பொருத்தம் என்பது இல்லாத ஒரு பட்சத்தில் இது போல பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதாவது ஐந்தாம் பாவத்துக்குரிய கிரகம் சப்ளாடுக்குரிய கிரகம் இன்னொருத்தரோட ஜாதகத்தில் 4, 8, 12 அல்லது 2, 4, 6, 8, 10, 12 இது போல இரட்டைப்படை பாவங்களை யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்வதோ தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அது போகும்போது திருமணத்துக்கு நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கு. இது ஜென்ரலாக நம்ம வந்து நட்சத்திர பாரம்பரியத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திர பொருத்தத்தை வச்சு இந்த தாம்பத்திய பொருத்தத்தை பார்ப்பது என்பது சரியான அமைப்புகளில் வராது. ஏன்னா நட்சத்திரம் என்பது நிலையானது கிடையாது, அது வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். அப்போ அந்த நட்சத்திர பொருத்தத்தை வைத்து பார்க்கக்கூடிய 10க்கு 10 பொருத்தம் என்னாலும் அவங்க வந்து நல்லபடியாக இருக்க முடியாது. காரணம் அது நட்சத்திர பொருத்தம் என்பது தவறான ஒரு விஷயம். நம்ம வந்து டீப்பாக கட்ட பொருத்தம், அதாவது பாவ பொருத்தம், பாவம் என்பது நிலையானது. அப்போ அந்த பாவத்தை அடிப்படையாக பார்க்கக்கூடிய இந்த புத்திர பாவ பொருத்தம் வச்சு நம்ம சரியான அமைப்பில் பார்க்கும் பட்சத்தில் நல்லபடியான வாழ்க்கை நிச்சயமாக அவங்கள வாழ முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எப்படி ஒரு தம்பதிகளிடையே இந்த புத்திர பாவ பொருத்தத்தை பார்ப்பது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துடலாம்.
இப்போ நம்ம தம்பதிகளோட ஜாதகத்தை போட்டு புத்திர பாவ பொருத்தம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த ஜாதகர்ன்ற பேர் மீது போட்டிருக்கேன். இப்போ இவருடைய பிறப்பு விவரங்கள் அப்படின்ற விஷயங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். பிறந்த தேதி இவருக்கு 32 வயசு கிட்ட ஆகுது இப்போ தற்போதுக்கு. பிறந்த தேதி 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 1990 பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர், ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு. 4:05 AM காலையில் தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர். லக்னம் தனுசு லக்னம், ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம், 3ஆம் பாதம் இது வந்து வரும். தசா இருப்பு அப்படி சொல்லி பார்க்கும்போது பிறக்கும்போது சூரிய தசை 1 வருடம் 6 மாதம் 26 நாட்கள் என்பது இருக்குது. தசா நடப்பு அப்படி சொல்லி பார்க்கும்போது ராகுதசை, சுக்கர புத்தி, புதன் என்றம், புதன் சூட்சமம் இது வந்து ஜாதகருடைய பிறப்பு விவரங்கள். அதே போல் ஜாதகியோட பிறப்பு விவரங்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். 22ஆம் தேதி 11ஆம் மாதம் 1992 பிறந்திருக்கக்கூடிய ஜாதகங்கள், 29 வயசு கிட்ட ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறாங்க. பிறந்த நேரம் 2:10 PM விருதுநகரில். லக்னம் மீன லக்னம், துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், இருந்திருக்கக்கூடிய ஜாதகி. தசா நடப்பு சனி தசை, சனி புத்தி, சுக்கர நந்திரம், ராகு சூட்சமம். தசா இருப்பு பிறக்கும்போது ராகு தசை 12 வருஷம் 4 மாதம் 26 நாட்கள். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி ரெண்டு பேருக்கும் எப்படி கம்பேர் பண்ணி இந்த தாம்பத்தியம் சார்ந்த பொருத்தம் இந்த தம்பதிகளுக்கு இருக்கா அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆணுடைய புத்திரபாவ பொருத்தம், இந்த தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடிய இந்த புத்திரபாவ பொருத்தம் என்பது 5ஆம் பாவ கொடுப்பினை வச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 5ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திராதிபதியாக என்ன கிரகம் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் என்ற கிரகம் இந்த ஜாதகருக்கு வருது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் இந்த ஜாதகியோடைய ஜாதகத்தில் எந்தெந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்குன்றத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் என்ற கிரகம் இந்த எந்த பாவ உபநட்சத்திராதிபதியாக அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்கன்னா, எந்த பாவத்துக்கும் வரலை. ஆனால் இந்த 12 பாவத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக இந்த செவ்வாய் என்ற கிரகம் 5ஆம் பாவத்தில் வருது. அப்போ 5ஆம் பாவம் என்பது காதல், காமம், தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்களையும் குறிக்கக்கூடியது. அப்போ அந்த ஆணுடைய விஷயங்கள் எல்லாமே தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள் இந்த பெண்ணுக்கு பொருந்தி வருது அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம எடுத்தாச்சு. அதே போல் பெண்ணுக்கு வச்சு நம்ம ஆணுக்கு கம்பேர் பண்ணிக்கணும். இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் உபநட்சத்திராதிபதி என்ன கிரகம் வருது பார்த்திங்கன்னா, ராகு என்ற கிரகம். இந்த ராகு என்ற கிரகம் அந்த ஆணுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகளை தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த 12 பாவத்தில் ராகு என்ற கிரகம் ஏதாவது தொடர்பு கொண்டிருக்கா இல்லை. அப்போ பாவ அடிப்படையில் ராகு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் இருக்குது. 2ஆம் பாவம் என்பது லக்ன பாவத்தை விருத்தி பண்ணும், அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பில் இல்லை. இவங்களும் தாம்பத்தியம் சார்ந்த வகையில் எந்த ஒரு பிரச்சனையில் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தம்பதிகள் தான். அப்போ இவங்களுக்கு சிறப்பான அமைப்பில் இருக்குது. இதுவே நேருக்கு மாறாக இருக்கும் பட்சத்தில் தான் பிரச்சனை என்பது ஏற்படும். அது எப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் என்பது நான் முன்னாடி காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம், அதாவது ஒரு ஆண் பெண் அந்த தம்பதிகளோட ஜாதகத்தை போட்டு இந்த புத்திரபாவ பொருத்தத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். அதற்குரிய விளைவுகளையும் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தாச்சு. இதுபோல் ஒவ்வொரு விஷயமும் நம்ம டீப்பாக பார்க்கணும். ஒரு திருமணம் என்பது அந்த ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, ரெண்டு குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்களுடைய சந்ததிகள் சார்ந்து அவங்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்கும். அவங்க வந்து அவங்க கணவன் மனைவி இருவரில் பிரச்சனை வரும் பட்சத்தில் எவ்வளோ குழந்தைகள் நம்ம பார்த்துருப்போம். அங்கே அம்மா அப்பா சண்டை போட்டதுனால அவங்களுக்கு சிறு வயதிலே அவங்களுக்கு வந்து அதுபோல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் திருமணத்துக்கு முன்பு அந்த பொருத்தம் வந்து சரியான அமைப்புகளை அவங்க பார்க்க ஆரம்பிச்சது, டைம் சரியில்லைனா தவறான ஆலோசனைக்கு போயிட்டு இது போல் பிரச்சனை போய் மாட்டிப்பாங்க. அப்போ இதெல்லாம் பக்கவாக பார்க்கும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் என்பது வராது. அது எப்படி பார்க்கணுன்றது தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டு வந்திருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம புத்திரபாவ பொருத்தம் எப்படி பார்ப்பது அப்படின்ற விஷயம் டீப்பாக பார்த்தாச்சு. இத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷனு, நியூமராலஜி, குழந்தைக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷனு எதுவாகனாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். என்னோட காண்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவிலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வீடியோ பல வீடியோலாம் போட்டிருக்கோம் முன்னாடி, அதாவது திருமணத்திலேருந்து குழந்தை பாக்கியத்திலேருந்து வேலை தொழில் பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதன் மூலம் போய் ப்ரீவியஸ் வீடியோஸும் போய் பார்த்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு சந்தேகங்களை கீழே கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க. இப்போது உங்களுடைய விடைபெறுகிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன், நன்றி, வணக்கம்.